அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு நாவலை தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு கப்புள் ஆஃப் சிறுகதைகள். இன்று ஒரு சிறுகதை, சிறுகதையின் பெயர் நேற்று வருவேன். நேற்று வருவேன். கதவை திறந்தபோது நான் எதிர்பார்த்தது இஸ்திரி சட்டைகளுடன் லாண்ட்ரிக்காரனை. ஆனால் நின்று கொண்டிருந்தது ஒரு பெண். ஒரு சென்டிமீட்டர் புன்னகைத்த உடனே அதை ரத்து செய்துவிட்டு, நீங்கள் தானே என்றாள். நான் ஆமாம் என்றேன் தயக்கத்துடன். இந்த வேளையில் மற்றொரு ரசிகையோ எழுத்து பற்றிய உபதேசங்களுக்கோ கவிதை கட்டுரைகள் வாசிப்பதற்கோ தயாராக இல்லாததால் வாசலை இன்னமும் வழிமுறைத்துத்தான் நின்று கொண்டிருந்தேன். உள்ளே வரலாமா என்றாள். மறந்து போனது போல 10 தடவை கண்ணை கொட்டினாள். என்ன விஷயமா என்றேன். உங்கள் புத்தகம் பற்றி பேசத்தான் வந்திருக்கேன். எந்த புத்தகம்? எத்தனையோ புத்தகம் எழுதியிருக்கேன். வழி விட்டிங்கன்னா உள்ளே வந்து ஒரு நிமிஷம் பேச விருப்பம் என்றால் சற்றே கெஞ்சலாக. நான் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கேன். ஒரு நிமிஷம் சார். சரி வாங்க என்றேன். அவள் கண்களில் லேசாக ஈரம் இருந்தது. கண் கொட்டாமல் என்னை பார்த்தது உள்ளுக்குள் துருதுரு என்றது. இத்தனை ஆழமாக என்னை 48 வருஷங்களில் யாரும் பார்த்ததே இல்லை. உட்காருங்க என்றேன். அவள் ஒரு மாதிரி புடவை அணிந்திருந்தாள். பரதநாட்டிய ட்ரெஸ் மாதிரி என்று முழுவதும் சொல்லிவிட முடியவில்லை. காலில் பைஜாமா போல இருந்தாலும் இடுப்பில் தாவணி சுற்றி மார்புக்கு குறுக்காக இருக்கியிருந்தாள். கோதுமை சிவப்பாக ஒரு துளியும் வியர்க்காமல் கடை பொம்மை போல இருந்தாள். சாதாரணமாக இந்த சைஸ் பெண்களுக்கெல்லாம் மேல் உதட்டிலும் அக்குளிலும் உத்தரவாதமாக வியர்த்து விட்டிருக்கும். இவள் ஒரு மாதிரி அசெப்டிக் சுத்தமாக இருந்தாள். பக்கத்தில் வினோதமாக பஞ்சக வடிவத்தில் ஒரு பை வைத்திருந்தாள். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமே இல்லாத பை. அதில் புத்தகங்களும் சிற்சில சாதனங்களும் தெரிந்தன. உங்கள் பேர் என்றேன். பேர் வந்து மதுமிதா. உட்கார்ந்து கொண்டபோது, உங்கள் புத்தகத்தை பற்றி கேட்கத்தான் இவ்வளோ தூரம் வந்தேன். எந்த புத்தகம்? நாம் தனியல்ல என்றொரு புத்தகம். ஓஹோ அதுவா என்றேன். அப்படின்னா உங்களுக்கு விஞ்ஞானத்தில் விருப்பமா? ஆமாம். உங்களை பார்த்தா நான் யோசிக்கவே இல்லை உங்களை பற்றி. உங்களை பார்த்தா எனக்கு மிஸ்ட்ரிஸ் அல்லது காதல் டைப்புன்னு தோணுச்சு எனக்கு. நீங்கள் அந்த பக்கத்தில் புத்தகத்தில் எழுதியிருந்தாலாம் நிஜம்னு நம்புகிறீங்களா? சாத்தியக்கூறுகள்னு நம்புகிறேன். பூமியை தவிர மற்ற உலகங்கள்லாம் உயிர் இருக்க முடியுங்கிறீங்களா? இருக்கலாங்கிற சாத்தியக்கூறுகள் அந்த புத்தகத்தில் ஆராய்ந்திருக்கிறேன். ஏன் நீங்கள் இருக்குதுன்னு அடித்து சொல்லக்கூடாது? என் அருகில் லேசாக நகர்ந்தால் எனக்கு மெலிதான கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. கை கட்டி கொண்டுவது தம்மை அறிவித்து கொண்ட அவள் மார்பகங்கள் பேச்சை கவனிக்க தடையாக இருந்தன. என்ன பார்க்குறீங்க என்றாள். திடுக்கிட்டேன். ஓ ஒன்றுமில்லை சாரி. தன் மார்பை பார்த்து கொண்டு, இங்கே தான் பார்த்தீங்க, ஏதாவது தப்பா என்றாள். சாரி சரியா இல்லை இல்லையா? ஒரு புத்தகத்தில் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். ஓ மன்னிக்கவும். நவீன நாகரிகத்தில் பெண்களை பார்க்குற திசைகளும் வகைகளும் நிறைய தடைகள் இருக்குது. இனிமேல் உங்கள் கண்ணையே பார்க்குறேன், சொல்லுங்கள் என்றேன். அவள் பதிலுக்கு மறுபடி ஆரம்ப பத்தியில் சொன்ன சென்டிமீட்டர் சிக்கன சிரிப்பை தந்துவிட்டு உடனே சொன்னாள், இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தியை பார்த்தீங்களா? இப்போல்லாம் பத்திரிகையை பார்க்குறதில்ல. கழிப்பிடங்களில் எழுத வேண்டியதெல்லாம் பத்திரிகையில் லீடர் சொன்னதாக போடுறாங்க. அவள் அந்த ஏளனத்தை மதிக்காமல் பத்திரிகையை தன் பையிலிருந்து எடுத்து சுட்டி காட்டினாள். நள்ளிரவில் பறக்கும் கப்பல் ஜோதி போல இறங்கியது. பல பேர் பார்த்ததாக சத்தியம். கலெக்டர் அறிவிப்பு. இதை நீங்கள் நம்புறீங்களா? இல்லைங்க. மனித சரித்திரத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த பறக்கும் தட்டை பார்த்ததாக ஜனங்க அங்கங்கே சொல்லிகிட்ருக்காங்க. இதுவரைக்கும் விஞ்ஞான ரீதியில் எதுவும் நிரூபணாகலை. அமெரிக்காவில் கோடிக்கணக்கில் செலவழித்து ப்ராஜெக்ட் யூஎஃப்ஓன்னு வருஷங்களாக விசாரித்து 1000 பக்க ரிப்போர்ட் தயாரித்தாங்க. அது என்ன கான்டென்ட் ரிப்போர்ட்டா? தன் பைக்குள்ளிருந்து குறிப்பு புத்தகம் எடுத்து எழுதி கொண்டார். அது என்ன சொல்லுது? ஒரு வரியில் சொல்லப்போனால், இதுவரைக்கும் பார்த்த பறக்கும் தட்டுகள்லாம் ஒன்று ஏமாத்து வேலை இல்லை பிரமை, அல்லது சாதாரண வானத்தில் தோன்றக்கூடிய பெரிய பலூன்கள், ஏரோப்ளைன்கள், ஏன் வீனஸ் கிரகம், திரும்ப வந்துட்டு இருக்க சேட்டலைட்டுகள், அப்புறம் வானமண்டலத்தில் ஏற்படுற இயற்கையான சலசலப்புகள், இவற்றைக்குத்தான் பறக்கும் தட்டுன்னு மக்கள் தப்பாத்தி சொல்லியிருக்காங்கன்னு தீர்மானமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டிவியில் கூட ஒரு சீரியல் வந்தது பார்த்தீங்களா? அப்போ பூமி தவிர வேறு எந்த கிரகத்துலேயும் உயிர் ஜீவன்கிறது இருக்க முடியாதுங்கிறீங்க. இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி. மார்ட்டின் கார்ட்னர் இதை ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் படி தற்செயலாக சாத்தியம் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு. கால் சேகன் நம்புறார் போல இருக்கே. நான் அவளை முதன் முதலாக தீவிரமாக பார்த்தேன். அவள் புன்னகைத்து, இந்த முறை 2 சென்டிமீட்டர்.
நான் இந்த சப்ஜெக்டில் எல்லா புத்தகங்களும் படிச்சிட்டேன் சார். சேகனை சந்திக்க விரும்புகிறேன். அவர் எங்கே இருப்பார்? அமெரிக்காவில் தான் என்று சிரித்தேன். ரொம்ப தூரமாக இங்கிருந்து அவள் கண்களை பார்த்தேன். ஒருவேளை அரைக்கிறாக்கோ? அப்படித்தான் போலும். ஜாக்கிரதை, உடை ஒரு மாதிரி இருக்கிறது. பேச்சும் நடையும் கூட அந்நியர் வீட்டு வாசல் கதவை தட்டி உள்ளே சுதந்திரமாக நுழைந்து யோசித்து பார்த்தால் இவள் கதவை தட்டவில்லை. கதவை திறந்தபோது அங்கே நின்று கொண்டிருந்தாள். என்ன யோசிக்கிறீங்க, இந்த பொண்ணு ஒருவேளை அரைக்கிறாக்கா இருக்குமோன்னா என்றாள். நான் திடுக்கிட்டேன். என்னால் உங்கள் எண்ணங்களை படிக்க முடிகிறது. சொல்லுங்கள், உங்கள் அபிப்பிராயம் என்ன? அந்த புஸ்தகத்தை எழுதுகிற போது உங்களுக்கே நம்பிக்கை எதுவும் இருக்கிறதா தெரியல. இதுவரை மற்ற பேர் என்ன என்ன சொல்கிறாங்கிற தொகுப்பாக கட்டுரை வடிவங்களாக கொடுத்துருக்கேன். பறக்கும் தட்டை பார்த்தவங்க யாரும் கிடையாது. மற்ற உலகத்து மனுஷங்களை பார்த்தவங்களும் இல்லை. அப்போ இந்த பேப்பர் செய்தி? ஐயோ, பேப்பரில் வர்றதெல்லாம் நம்பாதீங்க. அப்பப்போ தட்டு இறங்குறது, அதிலிருந்து மூணு கண், நாலு கால், மனுஷங்க இறங்கினதை பார்த்தேன்னு மாரிசாமியோ முனுசாமியோ பார்த்ததாக கேட்டதாக சொல்லுவாங்க. சம்மந்தப்பட்ட மாரிசாமியை போய் சந்தித்தா ஃபுல் தண்ணியில் இருப்பார். குளிச்சுக்கிட்டு இருப்பாரா? தண்ணி சாராயம், ஆல்கஹால். ஓ, ஃபுல் தண்ணி என்று தனக்குள் சொல்லிக்கொட்டாள். அப்போ நான் என்ன நம்புறேன்னு சொல்லட்டுமா என்று அவள் சுதந்திரமாக சாய்ந்து கொண்டாள். நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அர்ஜென்ட்டுனா சொல்லுங்கள். அப்புறம் வர்றீங்களா? இல்லை, உங்கள் கூட வர்ற ஆட்சேபணி இல்லையா? தெருவில் இவளோட நடந்து சென்றால் பேட்டையே என் மனைவி ஊரிலிருந்து திரும்பி வந்ததும் ரிப்போர்ட் கொடுக்கும். இப்போது எத்தனை கண்கள் என் திறந்த வாசலை கண்காணித்து கொண்டிருக்கின்றனவோ. இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறேன். இங்கே? யூ மீன் இந்த வீட்லையா? ஆமாம் சார், நீங்கள் என் அபிமான எழுத்தாளர். தன் மேலங்கியை கொஞ்சம் டைட்டாக இருக்குது என்று தளர்த்தி கொண்டாள். பக்கத்தில் தட்டி உட்காருங்க என்று சொல்லி நான் இயல்பாக கதவை மூடிவிட்டு உள்பக்கம் தாளிடாமல் உட்கார்ந்தேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. கதவை சாத்திட்டால் மற்றவங்க பார்க்க மாட்டாங்க. அதே சமயம் உள் பக்கம் தாளிடாமல் இருந்தால் ஓடுறதுக்கு சௌகரியமாகவும் இருக்கும். ஆர்வம், பயம். காட், யுவர் மைண்ட் ரீடர். மன்னிக்கவும், எழுத்தாளனாக இருந்தாலும் ஆதாரமாக அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான். சமூகத்தில் உள்ள எல்லா ஆர்வங்களும் பயங்களும் எனக்கும் உண்டு. அதெல்லாம் வேண்டாம். ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை, எனக்கு பசி கிடையாது. ஏன், ஏதாவது ரிஷியா? என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்னை அணைத்து கொண்டாள். உங்களை கிஸ் பண்ணணுமா, முத்தம் கொடுக்கணுமா என்றாள். வேண்டாங்க, நகர முயற்சி செய்யாமல் சொன்னேன். எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அவற்றுக்கு உண்டான கிரகங்கள், உபகிரகங்கள் இருக்கிறப்போ அதில் எதுலையாவது ஒன்றில் உயிர் இருக்க முடியாதா சொல்லுங்கள். இருந்தாலும் அந்த உயிர் மனித வடிவில் இருக்குமாங்கிறது பிரச்சனை. பூமியில் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறதால இவற்றை சார்ந்து பூமியில் உயிர் வடிவம் ஏற்பட்டது. மற்ற கிரகங்களில் உயிருங்க இருந்தால் கூட இந்த மாதிரி ஆர்கானிக் வகையில் இருக்கிறது விஞ்ஞானப்படி சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு. அதைத்தான் கார்ட்னர் சொல்கிறாரு. ஒப்புத்துக்கிறேன், மற்ற கிரகங்களில் உள்ள மனுஷங்க மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாமே. இன்ஃப்ராரெட் ரேடியோ பிரஜைகளாக கூட இருக்கலாம். அவங்க ஆதார அமைப்பு வேறு பொருட்கள் கொண்டு சிலிக்கான் அல்லது நைட்ரஜன் பிரஜைகளாக கூட இருக்கலாம். அவங்க ஒரு சூப்பர் மூளை உள்ளவங்களாக கூட இருக்கலாம் இல்லையா? மனிதர்கள் இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்டது எல்லாம் அவங்க ஒரு மணி நேரத்தில் கற்றுக்கூடிய அதிவேக மூளை உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், சாத்தியம்தான். இவளை மாதிரி டைப்பை நான் சந்தித்திருக்கிறேன். நமக்கு எல்லாமே தெரிந்துவிட முடியுமா ரகம் இவள். அப்படி கற்றுக்கிட்டவங்க பூமியில் உள்ளவங்க கூட தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் இல்லையா? வாஸ்தவம்தான், உண்மை தேடல்ங்கிறது பிரபஞ்சம் முழுவதுக்கும் பொதுவானது. ஆனால் அவங்க நம்ம கூட தொடர்பு கொள்ள முதல்ல அவங்க நம்மோட ஏதாவது புலனுக்கு தெரியணும். அவங்க நம்ம பாஷை பேசணும். நம்ம சந்தேகங்கள், சங்கேதங்கள், இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். ஏன் சார், அவ்வளோ புத்தி உள்ளவங்க மனித விடவம் பெற்று மனித பாஷையை கற்றுக்கிறது அத்தனை கஷ்டம்னு சொல்கிறீங்க? இத்தனை கற்பனை உள்ள எழுத்தாளர், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சயின்ஸ் பேசுகிறீங்களா, சயின்ஸ் ஃபிக்ஷனா? அவள் ஆர்வத்துடன் தொடர்ந்தாள். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் ஒரு மனுஷிதான் எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களால்? நான் சிரித்தேன். முடியுங்க, அதுக்கு முறைகள்லாம் இருக்குது. இந்த பேப்பரில் வந்திருக்கும் பறக்கும் தட்டு, அதில் மனித ரூபத்தில் நான் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு நேத்திக்கு வருவேன்னு வச்சுக்கோங்க. நேத்திக்கு, சாரி இலக்கணம் தப்பில்ல, நேத்திக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. வந்து உங்கள் வீட்டை விசாரிச்சுட்டு வரேன். ஏன்னா நான் எங்கள் கிரகமான ஆல்ஃபா நைட்டில் லைப்ரரியில் உங்கள் புத்தகம் எல்லாம் இருக்குது, அதை படிச்சுட்டு இருந்தால் நாம் சொல்கிறத நம்பலாம், பதற்றப்படாமல் இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் வீட்டை வந்தவள்னு வச்சுக்கோங்க. பேர் கேட்டபோது மதுமிதான் உங்கள் ஹீரோயின் பேரை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்கள் மேலே. பயங்கரமான கற்பனை சக்தி இருக்குது உங்களுக்கு. ஆல்ஃபா 90 கிரகம் ஆண்ட்ரோமீடா கேலக்ஸியை சேர்ந்தது. அங்கே இருக்கிற ஜனங்கள், இங்கே இருக்கிறவங்க கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கற்று வச்சுக்கிட்டு இருக்கிறது அதிபுசிசாலங்க. உங்கள் பாஷை, உங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாம்
ஒரு வாரம் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லுவீங்களே அதை முடிச்சுட்டு பறக்கும் தட்டு வழியாக இங்கே வந்து இறங்கி விட்டுருக்காங்க. வேற்று உலகங்களில் உயிர்கள் இருக்கிறான்னு நம்புறவங்களையெல்லாம் பேட்டி காண. அவள் கண்கள் அதிகப்படியான துருதுருப்புடன் என்னை எதிர்பார்த்தன. நான் அவளை முதுகில் தட்டி ரசித்து சிரித்தேன். ரொம்ப வளமான கற்பனைங்க உங்களுக்கு, நிச்சயம் விஞ்ஞான கதைகள் எழுதலாம், அதுக்கான அருகதை இருக்குது. அப்போ என்று பாதியில் நிறுத்தினேன். சார், உங்களை மற்றொரு விஷயம் விசாரிக்கணும். இங்கே எங்கேயாவது நைட்ரஜன் கிடைக்குமா? நைட்ரஜனா? எதுக்கு தேவைப்படுது எங்களுக்கு நாளைக்கு? நாங்கள்லாம் நைட்ரஜனை சுவாசிக்கிறவங்க. கமான் மது, கற்பனை உலகில் வாழ்ந்தது போதும். அவள் சிரித்து, நம்ப மாட்டீங்கல்ல என்றாள். மற்ற உலகத்தில் உள்ள உயிர்களோட தொடர்பு கொள்றதுக்குள்ள இத்தனை சுலபம் இல்லை. வாயேஜர்னு நம்ம விண்வெளி கப்பல் அனுப்பிச்ச பாருங்கள், அதில் மனித இனத்தை பற்றி பரிணாமத்தை பற்றி ஒரு செய்தி பதித்த தகடை விண்வெளியில் வேற எங்கேயாவது உயிரினங்கள் இருக்கா? இருந்தால் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எப்படி பதிப்பிக்கிறதுன்னு ஒரு கமிட்டியே போட்டு யோசித்தாங்க. உங்கள் கால் சாகனும் இருந்தார். அதனால் அங்கே உயிரினங்கள் இருந்தாலும் அவங்களோட தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பல்சார்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து வேறு ரேடியோ சக்தி, வெளியுலக சக்தி, ஒரு கோஷ்டி சொல்லிக்கிட்டு வருது. பொதுவாக இதுவரைக்கும் கிடைச்ச சாட்சியங்களை கவனித்தா வியர் அலோன், நாம் தனி, மிக தனியானவங்க. அவளின் கடைசி வாக்கியங்களை கவனிக்காமல், அது என்ன பாத்ரூமா என்றாள். வலது கைகளை உதறிக்கொண்டாள். பெட்ரூம் தாண்டினா பாத்ரூம் என்றேன். ஒரு நிமிஷம் என்றாள். உள்ளே சென்றாள். இந்த பெண் சற்றே குழம்பி போன வாசிக்கு, கிறுக்கு இல்லை கற்பனை பெருக்கு, ஆனால் பால் வடிவம், சுகமான உடம்பு, அந்த கண்களை பாரு, படம் வரைந்தது போல் கண்கள் ஈரம், அந்த கைகள், கழுத்து. சட்டென்று என் எண்ணங்களை தடுத்து கொண்டேன். அவள் வந்திருப்பது என்னை நாடி அல்ல, என் எழுத்தை நாடி. ஒரு நிமிஷம் என்று சொல்லி போனவள் பத்து நிமிஷமாகியும் வரவில்லை. மது, மது, மதுமிதா, கதவை கூட சாத்தி கொள்ளாமல் உள்ளே போயிருக்கிறாள். நான் கதவை சாத்தும் உத்தேசத்துடன் அந்த அறையை அணுகினேன். உள்ளே எட்டி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. பார்த்தவன் அப்படியே பிரமித்து நின்றேன். மதுமிதா தன் ஆடைகளை கழற்றி அப்புறப்படுத்தி கொண்டிருந்தாள். மேலே தாவணி போன்றிருந்ததை நீக்கி அதை சுத்தமாக மடித்து என் படுக்கை மேல் வைத்தாள். அதன் பின் இடுப்பு பைஜாமை உருவி காலால் உதறி பொறுக்கி எடுத்து மடித்து வைத்தாள். ஒவ்வொன்றையும் நிதானமாகவே மடித்தாள். அதன் பின் மார்பின் மேல் சட்டையை நீக்கினாள். தன் மார்பகத்தில் விலாப்பக்கம் ஏதோ மச்சம் போல இருக்கிற இடத்தை தேடிக்கொண்டாள். நான் அசையவில்லை. அந்த காட்சியில் இருந்த வசீகரமும் லேசான பயமும் வினோதமும் என்னை செயலழித்து உறைய வைத்தன. மதுமிதா தன் பையிலிருந்து ஒரு சிறிய டப்பா போல இருந்த சமாச்சாரத்தை எடுத்தாள். பவுடர் டப்பா சைஸ்க்கு இருந்தது. அதை ஒரு முறை குலுக்கி கொண்டு தன் இடது விலாவின் அருகில் மச்சம் போல இருந்த பகுதியில் அந்த டப்பாவின் நிப்பிளை இணைத்து கொண்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். லேசாக சென்று சப்தம் கேட்க அவள் தன் வலது கையை கழற்றி படுக்கை மேல் வைத்தாள். முற்றும்.